ஸோ லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். கியர் இப்போ எக்ஸாம்பிள் 1.5 பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல்ட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து 3x4 மேட்ரிக்ஸு. ரேங்க் எப்படி பார்த்துட்டு வரணுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்ட் ஆர்டர் மைனர் எடுக்கிறேன். இதுக்கு 3x4 அப்படிங்கிறப்போ ரோ ஆஃப் ஏ கண்டிப்பாக வந்து ஈக்குவல் டு 3 இருக்கணும், ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஏன்னா இதனுடைய மினிமம் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ தேர்ட் ஆர்டர் மைனர் எடுத்துட்டோம். அப்போ இது இப்போ 1, 2, -1 எடுக்கிறேன். ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் சம். ஈக்குவல் டு 0 வருதா? இப்போ அடுத்தது இந்த 1-ஐ விட்டுட்டு இந்த 3 எடுக்கிறேன். அகெயின் ஈக்குவல் டு 0. தென் இது இதையும் இதையும் இது எடுக்கிறேன். இங்கே ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி யூ ஆர் செலக்டிங் இன் 4 வேஸ். எனி 3 தேர்ட் ஆர்டர் மைனர் எடுக்கிறப்போ, எனி 4 தேர்ட் ஆர்டர் மைனர் இருக்கிறப்போ ஒவ்வொன்றுமே 0 வருது. அப்போது 3x3 மேட்ரிக்ஸ் நாட் பாசிபிள். சாரி, 3x3 மைனர் வந்து நாட் பாசிபிள். ஸோ தட் யூ ஆர் கோயிங் டு 2x2 வந்து சூஸ் பண்ணுற அடுத்தது. ஸோ 2x2 அப்படிங்கிறப்போ இது எடு, இது எடுக்கிறப்போ என்ன ஆகும்? ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. 1, 2 தென் 2, 4 அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 1, 4 இஸ் 4. தென் இதை எடுக்கிறப்போ ஒரு மைனஸ் வருமா? அப்போது 0 வர்றப்போ இது 0 வந்துச்சு. அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 2 எழுதிடக்கூடாது. யூ ஹேவ் டு சி ஆல் த பாசிபிள், எல்லா பாசிபிலிட்டிஸுமே பார்த்துட்டு வரணும். எப்படி இந்த 3x3 இதனுடைய தேர்ட் ஆர்டர் மைனர் எல்லா பாசிபிலிட்டியும் பார்த்தோமோ அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் மைனருக்கு யூ மஸ்ட் சி ஆல் த பாசிபிலிட்டிஸ். இங்கே இங்கே இப்படி போடக்கூடாது, மேட்ரிக்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம போடுவோம். இப்போ இதில் செகண்ட் ஆர்டரில் 1, 2, 2, 4 எடுத்தால் இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிடக்கூடாது. யூ கோ டு அனதர் சான்ஸ். இங்கே அடுத்தது என்ன இருக்குது? 2, 4, 3, 6 இருக்குது. இங்கே 6 2s are 12, இங்கேயும் 6 2s are 3 4s are 12. இதுவும் ஈக்குவல் டு 0 தான். அப்போ இங்கேயும் பாசிபிலிட்டி இல்லை இல்லையா? அடுத்தது -1, 3 -1, 3 தென் 1, -2. இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா? இதுவும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் இயர் செலக்ட் 2, 6 இதுதான் எடுத்துட்டுமா? 1, 1, -2, 3, -7 எடு. இது எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? -7 கண்டிப்பாக இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். இங்கே 3 2s are 6 plus 6 -1 not equal to 0. அப்போது நம்மகிட்ட ஒரு நான் ஜீரோ இது செகண்ட் ஆர்டர் மைனர் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், செகண்ட் ஆர்டர் மைனர் எனி 1 எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இதில் பார்த்துட்டு இங்கே ஈக்குவல் டு 0 வருதே அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. யூ மஸ்ட் சி ஆல் த பாசிபிலிட்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ வித் இம்ப்ளைஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் 3rd ஆர்டர் மைனர் எல்லாமே 0 ஆயிடுச்சு. தென் யூ ஆர் கோயிங் டு செகண்ட் ஆர்டர் மைனர். செகண்ட் ஆர்டர் மைனர்லேயும் எடுத்துகிட்டே வர வர 0 வந்துட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 சொல்லி எழுதணும். பட் இது வந்து வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்படி தேர்ட் ஆர்டர் மைனர் எடுத்து செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்து இது வந்து லாங் ப்ரொசீஜராக இருக்குது. அதனால தான் புதுசாக வந்து ஒரு அனதர் மெத்தடுக்கு நம்ம போகிறோம். என்ன அப்படின்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன பண்ணுவோன்னா ரோவையும் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த ரோ இருக்குது, இந்த ரோவை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டு இந்த ரோவை மேலே கொண்டு போய்க்கலாம், கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு மெத்தட். அதேமாதிரி காலத்தையும் மெத்தட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த காலத்தை இங்கே, இந்த காலத்தையும் அங்கே கொண்டு போய் கொண்டு வர. இதுக்கு பேர் தான் எலிமெண்ட்ரி இன்டர்சேஞ்ச் ஆஃப் எனி 2 ரோஸ் ஆர் காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ ரோ பை எ நான் ஜீரோ ஸ்கேலர். சப்போஸ் கேங்கிறது ஒரு ஸ்கேலர். ஸ்கேலர்னால் எனி நம்பர், மைனஸ்லேயும் இருக்கலாம் ப்ளஸ்லேயும் இருக்கலாம் இல்லையா? இப்போ நான் 2 இருக்குன்னு வையே, இந்த 2 இதை ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஐ எம் கம்ப்ளீட்லி மல்டிப்ளையிங் பை 2
அண்டு அந்த ரிசல்டன்ட் வருது இல்லையா அதை வந்து இதோட ஆட் பண்ணுற அல்லது செப்பரேட் பண்ணுற எனக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி அந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். அதான் இங்கே போட்டிருக்கு. ஆரைங்கிற ஒரு ரோ வந்து என்னவா மாறுதுன்னா அதை கேவால மல்டிப்ளை பண்ணி ஆர்ஜேங்கிற இன்னொரு ரோவை நம்ம ஆட் பண்ணால் ஒரு நமக்கு ஒரு ரிசல்டன்ட் ரோ வந்து கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி நோட்டேஷனில் நம்ம வந்து எழுதணும். அடுத்தது ஈக்குவலன்ஸ் மேட்ரிசஸ் அப்படின்னா இப்படி போட்டுட்டே வர்றோம். ஆஃப்டர் மல்டிப்ளையிங் அப்ளையிங் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சர்டன் ஸ்டேஜ் நம்ம அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்துட்டு ஃபைனலி வி கெட் ஏ மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எக்கலான் ஃபார்ம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்காக எக்கலான் ஃபார்ம் இப்படியே போட்டே போகலாம் அப்படின்னா இட் இஸ் ஏ லாங் ப்ரொசீஜர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் டயர்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடுறதுக்கு, அதனால் நம்ம வந்து ஷார்ட்டாக எக்கலான் ஃபார்ம் வடிவத்துக்கு நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் வாட் இஸ் மென் பை எக்கலான் ஃபார்ம். எக்கலான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, ஸோ இது இந்த எக்கலான் ஃபார்ம் அப்படிங்கிறது டெஃபினேஷனில் நான் சொல்லிட்டு இல்லை, ஜஸ்ட் என்ன மெத்தட் அப்படிங்கிற மட்டும். இப்போ நம்ம இது வந்து யூஆர் ஏ கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம அப்ளை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ ஆர் ஒன் அப்படின்னா சம் 4R1 மல்டிப்ளை பண்ணி தென் R2 செப்பரேட் பண்ணினா புதுசாக ஒரு R1 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறோம். அல்லது R2 அப்படின்னு எடுத்துட்டு யூ கேன் அப்ளை சம் 5R1 தென் ப்ளஸ் R2 அப்படின்னு எழுதுகிறோம். இந்த மாதிரி எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த ஃபார்ம் வந்துச்சுன்னா இதோட நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதை தான் நம்ம என்னென்னு ஃபார்ம் சொல்கிறோம், எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். எக்லான் ஃபார்ம்ங்கிறப்ப இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இல்லாத இப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ இது என்ன இருக்குது, 1, 2, 3 இதுதான் ஃபஸ்ட்டு 4-0. இதுக்கு பேர் 4-0. 4-0 என்ன, 0 இல்லாத நம்பர் அவ்வளோதான், மைனஸ்லேயும் இருக்கலாம். இதுவும் 4-0 தான், திஸ் இஸ் ஆல்சோ 4-0. ஸோ இங்கே 0 இல்லாமல் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், அதைத்தான் நம்ம 4-0 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதுக்கு கீழே வர்ற நம்பர் எல்லாமே 0 தான் போ, நமக்கு மொத்தமே இவ்வளோ தான். நமக்கு 3x4 மேட்ரிக்ஸோட அதோடு நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுக்கு கீழே வர்றது எல்லாமே 0 இருக்கணும். இப்போ இந்த சம் படி நம்ம இந்த ரெண்டு மட்டும் எடுத்துட்டோம். சரி, அடுத்தது வந்து இப்போ இங்கே ஏதோ சம் நம்பர் இருக்குது, ஒரு 4, 5 இந்த மாதிரி இருக்குன்னு வை. இப்போ இது ஃபஸ்ட்டு 4-0 எலிமெண்ட் வந்துருச்சா, இந்த ரோவில் எது 4-0, இதுதான் 4-0 இல்லையா. ஃபஸ்ட் ரோவில் இது 4-0 ஃபஸ்ட்டு தான் கன்சிடர் பண்ணணும். செகண்ட் ரோவில் இது 4-0 இதை எடுக்கக்கூடாது, இதுக்கு அடுத்து வர்றது நம்ம எடுக்கணும். இதுக்கு இதுக்கு கீழே வர்றது 0 இருக்கணும்னு அர்த்தம். இதுதான் கண்டிஷன் எக்கலோன் ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு, இதுக்கு கீழே 0 வந்துருச்சு. இப்போ இங்கே 0-0 வந்துருச்சு. இப்போ இந்த எக்கலோன் ஃபார்ம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த இப்போ இதுக்கு இங்கே சம் 4 அப்படின்னு வரலாம், இல்லை 3 ஏதோ ஒரு நம்பர் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம ரோ ஆஃப் இயர்ஸ், இப்போ இதோட சம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு எக்கலான் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டுக்கும் கீழே வர்றதெல்லாம் 0 ஆயிடுச்சு. செகண்ட் ரோவில் வர இந்த 4-0 கீழே வர்றது 0 ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ தேர்ட் ரோ போ. இப்போ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் ரோவில் இதை பார்த்து இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இது கீழே 0 வந்துருச்சு. அடுத்தது எதுக்கு போகணும், தேர்ட். இப்போ இதுக்கு கீழே 0 வரணும்னு அவசியம் இல்லை, அந்த கண்டிஷன் நம்ம போகக்கூடாது. நம்ம கன்சிடர் பண்ணுறது ஃபஸ்ட்டு வரக்கூடிய 4-0 மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ தேர்ட் ரோ, இந்த தேர்ட் ரோவில் இப்போ நமக்கு 3 போட்டிருந்தோமா, இதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை, அதனால் இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதனுடைய ரோ ஆஃப் ஏ வந்து 3 சொல்கிறோம், பிகாஸ் இதில் கம்ப்ளீட்டாக 0 இல்லை, இதுலேயும் கம்ப்ளீட்டாக 0 இல்லை, இதுலேயும் கம்ப்ளீட்டாக 0 இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 4-0 எலிமெண்ட் இருக்குது. அப்படி இருந்தால் ரோ ஆஃப் ஏ 3 சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல 0 இருக்குன்னு வை. இதில் அப்போ இந்த ரோவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ ரோ ஆஃப் ஏ எவ்வளவு, 2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஸோ திஸ் த வே ஆஃப் ஃபைண்டிங் ரோ. இப்போ இதோடு சொல்லி இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ இதனுடைய ரோ ஆஃப் ஏ என்ன பாரு, இங்கே எல்லாமே 0 இருக்கா, இல்லை.
இல்லையா? அப்போ இது வந்து த்ரீ, அதாவது இதுலேயும் நான் எல்லாமே நான் ஜீரோ, இதுலேயும் நான் ஜீரோ இருக்குது, இதுலேயும் நான் ஜீரோ, இது வந்து நான் ஜீரோ இருக்கா, அப்போ இது வந்து த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். சப்போஸ் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு, அப்போ இது நமக்கு வரவே வராது. அதே மாதிரி இங்கேயும் எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு, இதுவும் வரவே வராது. அப்போ இதில் ரோ என்ன வரும்? வரும். இங்கே த்ரீ ஜீரோ வந்து இங்கே மைனஸ் ஒன் வந்தாலும் இதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். தென் இதில் ரோ ஆஃப் ஏ நம்ம சொல்லவே முடியாது. ஏன் இங்கே இந்த எக்கலன் ஃபார்மே நமக்கு வரல, இப்படி போட்டு பார்க்கணும், இந்த இடத்துல ஜீரோ வரணும், அப்படி வரலை அப்போ சம்மு இன்னும் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல வந்து நம்ம ஜீரோ கொண்டு வர்றதுக்கு இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த இடத்துல செய்யணும். அப்போ இங்கே ரோ ஆஃப் ஏ இங்கே டஸ் நாட் எக்ஸிஸ்ட், பட் நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு இல்லை, சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்குறோம். ஏன்னா கண்டிப்பாக இங்கே ஜீரோ வந்தாகணும், அப்படி வரலை சம்மதர் நம்பர் இருந்தால் ரோ ஆஃப் ஏவே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அங்கே ஜீரோ வர்றதுக்கு இதில் என்ன நம்ம சான்சஸ் செய்ய முடியுமோ அது வந்து நம்ம செய்யணும். சப்போஸ் ஒரு கொஸ்டினில் வந்து இங்கே பிகினிங்கில் ஜீரோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஏதோ சம் நம்பர் இருக்குது அப்படின்னு வை, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே இந்த ஆர் டூவையும் ஆர் ஒன்னையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி இதை எடுத்து அப்படியே மேலே எழுதிடணும். ஒன் மைனஸ் டூ த்ரீ ஃபோர் எழுதி இதை வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடுது, ஜீரோ ஃபோர் நைன் ஒன்று கீழே கொண்டு வந்து தென் வி ப்ரொசீட் த ப்ராப்ளம். ஏன்னா பிகினிங்கில் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏ ஒன் ஒன் இருக்கா, இது வந்து கண்டிப்பாக நான் ஜீரோவாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பிகினிங்கில் கொஸ்டினை ப்ரொசீட் பண்ண முடியும்.